வேட்பாளர் இவர். சோ இவர்கள் எல்லாம் நடித்த இந்த படம் மாபெரும் வெற்றி படைய வாழ்த்துக்கள் அப்படின்னா கடைசி வரைக்கும் கீழே கமெண்ட்ல போடணும், இது எந்த படம் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடல் எல்லாமே இந்த படம் இந்த படம்னு முடிச்சுட்டாங்க. அது எந்த படம் யாருமே இன்ன வரைக்கும் தெரியல. அது இன்னும் ரீல்ஸ் சுத்தினே தான் இருக்கு. தெரியல ஒரு 6-7 லட்சம் பேர் பார்த்து லைக் போட்டாங்க. இன்னி வரைக்கும் கமெண்ட்ல கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இன்னைக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லியது உஷாரா செங்கலம்ன்ற படத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சைட்ல கூட ஜாலிக்காக சொன்னேன். நீங்களாம் ரொம்ப சூப்பராக என்கரேஜ் பண்ணி பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தபடியா ஒரு சின்ன ஒரு ஷேரிங் இந்த மொமெண்ட் இந்த இந்த ஸ்டேஜ் நான் யூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க்ஸ் டு மை டேரக்டர் பிரபாகரன் சார். நான் எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கேட்டு போகும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம்னா, நீங்க சென்னை ஸ்லாங் பேசுறாளுங்க, உங்களுக்கு பெருசாலாம் சவுத்லாம் வராது அப்படியே தான் எல்லாத்தையும் அமைச்சிட்டு இருப்பாங்க. சரி, சென்னை சப்ஜெக்ட் படத்துல போய் வாய்ப்பு கேட்டோம்னு வச்சுவாங்களேன், அங்கே போட்டு நீ இல்லப்பா நீ சென்னை பாஷமா லைட்டா ஈத்து ஈத்து பேசுனுங்கிற அப்படின்வாங்க. ஸோ அப்படியான்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல போய் நிறைய ஆடிஷன்லாம் பண்ணி நிறைய காஸ்டிங்லாம் மிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தோய்வாக இருந்திருக்க நேரத்தில் தான் பிரபாகர் சார் கூப்பிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவருடைய சுந்தரமணியில் ரொம்ப பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு. ஸோ அவர் கூப்பிட்டு என்ன ஒரு சவுத் ஜோன் படத்தில் என்ன நடிக்க வைக்கணும்னு நினச்சதே பெரிய ஒரு விஷயம். அதுக்காக அவர் கதை சொல்லும்போதெல்லாம் அவர் கதை கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஃபுல் கதையை சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சார் நீங்கள் எந்த விஷயத்துக்காக என்ன மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க சார், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அந்த படம். அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர்ஸ் அபி ப்ரொடக்ஷன் அபி ப்ரோ நல்லா எனக்கு தெரியும். அண்ட் அவங்களுடைய தூண்கள் இர்ஃபான் பிரதர், அப்புறம் பிரவீன் எங்கே இருக்கீங்க, பிரவீன் இருக்கீங்க அவங்கள, ஓகே பிரவீன் ப்ரோ இருக்கீங்க, முக்கியமாக எங்களுடைய மேனேஜர் இபி மிஸ்டர் சரவணன், இவங்களாம் இல்லைனா கஷ்டம் இந்த படத்தோடைய புல் பண்ணியா. ரொம்ப பெரிய படம், பெரிய வெப்சீரிஸ் ரொம்ப நாள் போயிட்டு இருந்த ஒரு ஷூட்டிங்லாம் இருக்கும்போது இவங்களுடைய உழைப்பும் இவங்களுடைய ஹெல்ப்பும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து. முக்கியமாக இந்த மொமெண்ட்ல இன்னொருத்தரும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், மிஸ்டர் கார்த்திக் துரை. மிஸ்டர் கார்த்திக் துரை எங்கே இருக்காரு, படத்தில் விசில் ஆட்சின் வந்தார் பார்த்தீங்கன்னா பஜாஜ் மீடியத்துன்னு, அவர் தான் அவரும் இந்த படத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான தூண். எல்லாரும் சேர்ந்து வரப்போதான் படத்தை பண்ணியிருக்கோம். எங்களுடைய கேமராமேன் மொத்தமாக வெப்சீரிஸாக பார்க்கும்போது நம்ம நிறைய என்கேஜ் பண்ணுவோம். ஏன்னா படம்னா கூட 2 மாதத்தை கட்டக்குன்னு கட்ட ஆகிடும், பட் வெப்சீரிஸ்ன்னும் போது நம்ம நிறைய என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படும் சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் லெசன் எடுத்துருக்கிறேன். அண்ட் எங்களே இது இப்போ விஜய் மெம்பர்ஸ் பண்ணால் செம்மையாக இருப்பா படம் செம்மையாக இருப்பா அப்படின்னு நாங்கள் வந்தோடனே. ஸோ நான் நடிச்ச எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்றது உங்களுடைய எங்களுடைய வேண்டுகோள், தயவு செய்து கொண்டு போய் சேருங்க. எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அப்புறம் அமீர் அண்ணா தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பரவாயில்ல பேசுறேண்ணே, ஏன்னா கடந்த 3 ஆடியோஸ் பேசணும் இல்லையா, அந்த ஆதகத்துக்கு கொட்டிட்டேன் கோச்சை கத்துக்க. அப்புறம் கௌஷிக் ப்ரோ ஜியிலேருந்து, கௌஷிக் ப்ரோ வந்து இந்த படம் ஷூட்டிங் நடத்திருக்கும் போது நான் போய் அடுத்த படத்துக்கும் வாய்ப்பு கேட்டேன், கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ இதை நீங்கள் பாருங்கள் வேற எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு அவரும் எங்களுக்கு ஹோப் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏங்க ப்ரோ குத்திங்க தானே ஹோப்பு குத்திங்க ப்ரோ. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டு சார், இந்த மேட்ரு தான் சார் கண்டிப்பாக தமிழ்நிலையை மூஞ்சோட ஒன்று பாருங்க, அந்த மேட்டர் இப்போ பேச போகிறோம் பாருங்க. எவ்வளோ இப்போ தான் ஆன் பண்ணுறேன் அம்மா அப்படின்னாலே கதையை கேட்கக்கூடாதுன்னு தோடுதா இருக்கு. ஏன்னா அவங்களோட கண்டென்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வினோத ரசிதம், அடுத்து வந்த ஐ மீன் விலங்கு, அப்புறம் அயலி, இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ZEE5னால அப்படி விழுந்த குடும்பம் குடும்பம்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌஷிக் அண்ட் சிஜு அண்ட் ஷாம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் எல்லாரும் நீங்கள் தான் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், உங்களால் தான் அது முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ கம்மிங் ஹியர் அண்ட் என்கரேஜிங் அஸ் லைக் திஸ். அண்ட் எல்லாரும் முத்து முத்தான கேரக்டர்ஸ், இதெல்லாம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு எங்கள் இயக்குனர் பிரபாகரன் சார். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். அவ்வளோ அழகாக ஒரு ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதம், ஒரு ஷார்ட் ஹேண்டில் பண்ணுற விதம் பண்ணியிருக்காரு. விஷுவல் ட்ரீட் வெற்றிவேல் சார், அமேசிங் விஷுவல் ட்ரீட். அண்ட் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது, தன் குமார் சார் பண்ணிதான் மியூசிக். அண்ட் ஐ திங்க் இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலவை, ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஒரு சென்டிமெண்ட்டோடு இருக்கிற ஒரு இது. நானே வந்து ரொம்ப நிறைய சீன்ஸில் ரொம்ப டச்சிங்காக ஃபீல் பண்ணேன். அவ்வளோ அருமையான ஒரு கதாபாத்திரம் நான் இதில் பண்ணியிருக்கேன். அண்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ. அப்போதான் தெரிய வந்தது என்ன ப்ரொடியூசர் எவ்வளோ நல்ல ப்ரொடியூசர்ஸ்ன்ட்டு. இர்ஃபானாக இருக்கட்டும், அபிசாராக இருக்கட்டும், தேர் வண்டர்ஃபுல் பீப்புள். இப்போ கூட நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், டிட் ஐ ஈவன் டூ திஸ் டு தெம் அந்த மாதிரி இருக்கும். ஐ ஃபீல் ஸோ பேட் பிகாஸ் ஐ நெவர் பின் நான் ப்ரொஃபஷனல், எந்த ப்ராஜெக்ட்லையும் நான் ப்ரொஃபஷனல் இருந்ததே கிடையாது. பட் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஐ ஹேட் டு பி அன் ப்ரொஃபஷனல் பிகாஸ் ஐ டோல் தம் தட் ஐம் நாட் டூயிங். அதுக்கப்புறம் தே சைட் இல்லை இல்லை, நான் இப்போ யோசிக்கிறேன். இப்போ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப எமோஷனாக இருக்குது.
அப்படி விட்டுருந்தேன்னா இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் விட்டுருப்பேன். எங்கள் வீட்லேயும் தைரியம் சொல்லி அனுப்புனாங்க, அப்பா கொண்டா அவள் அது ஹெல்ப் ஃபைன் நீ போய் பண்ண அப்படின்ட்டு. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, தேவர் ஆல் லைக் கவலைப்படாதீங்க அப்பா, ஹாஸ்பிட்டல் கூட அப்பாவை எங்கள் கூட்டம் நீங்கள் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அந்தளவுக்கு. ஐ டோன்ட் திங்க்ஸோ எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இல்லை எந்த ஒரு ஐ திங்க் ZEE5, ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ZEE5 அண்ட் அபி சார் அண்ட் இர்ஃபான் அண்ட் எஸ்ஆர் பிரபாகர் சாருக்குமே நான் நிறைய டென்ஷன் கொடுத்துட்டேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் வென் ஐ வாஸ் ஆக்டிங் அதை அத்தனையுமே மறந்து ஒரு ஒரு சீனும் சரி ஒரு ஒரு ஷார்ட்டும் சரி அவர் வைக்கிறதா இருக்கட்டும் அவர் எவ்வளோ 100% கொடுத்து அந்த விஷயத்தை பண்ணுறப்போ எனக்கு ஐ ஃபெல் ஸோ பிளெஸ்ட், லைக் இப்படி இப்படி டென்ஷன் கொடுத்துட்டோமே அப்படின்ற ஃபீலிங் எனக்கு இன்னுமே இருக்குது. சார் நான் இந்த மேடையில் இத்தனை பேருக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாட் எவர் ஹேப்பன் ஐ டோன்ட் போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சாரை இன்வைட் பண்ணுவேன். சத்திரையிலே தான் நடந்துச்சு. நான் போய் கூப்பிட்ட உடனே எதுவுமே சொல்லலை, எனக்கு ஒர்க் இருக்குது நீ கூப்பிட்ற நான் வந்துடுறேன் வந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சாரை கூப்பிடணும்னு ஃபஸ்ட் டைம் மைண்டில் ஐடியா இருந்துச்சு, ஆனால் வந்து டேட் எங்களுக்கு எதுவுமே ஃபைனல் ஆகலை. சடனாக ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் ஃபைனல் ஆச்சு 17th அப்படின்னு. சார் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்லேயே போய் ரொம்ப அட்வான்ஸாக சொல்லிடணும் சார்கிட்ட, நான் போய் டெட் எண்ட்லேயே கூப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த செங்கலத்துக்கும் இப்படி தான் கூப்பிட வேண்டிய சூழல் வந்துச்சு. நேற்று முன்னால் தான் போய் கூப்பிட்டேன் சார். ஆக்சுவலாக இன்றைக்கி இல்லை, சென்னையிலே இருக்க வேண்டியதில்லை, வெளியில் இருக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ். நான் சொன்ன உடனே சரி ஓகே நான் வரேன் பிரபு அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். எனக்கு அண்ணன் மாதிரி எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே, சசி சார், அமீர் சார் எல்லாத்தையும் வந்து அவங்க ரெண்டு பேரும் நான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சசிகுமார் சார் வர முடியல, அவருக்கு கொஞ்சம் இன்னொரு ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து அமித் சாருக்கு அப்புறம் சசிகுமார் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா சுந்தரபாண்டியன் முதல் படம், அவர் என்ன இயக்குனர் இருக்கிறேன்னா இந்த மேடை வந்து இன்னும் சம்மதமாக கூட கிடச்சிருக்கலாம் எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் என்னுடைய 5th படைப்பு இது செங்கலாம், வெப்சீரிஸில் வந்து முதல் படம். எப்படி சுந்தரபாண்டியனுக்கு வந்து நான் என்னுடைய முதல் படம் மாதிரி நான் ஆர்டர் பண்ணினோம், அந்த 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 ஃபீல்டில் தான் நான் இப்போ உணர்வில் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த ZEE5 சிஜு சார் இருக்கும், கௌசிக் சார், சியாம் சார், மூணு பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. கோவிட்டில் தான் இந்த ஸ்கிரிப்டை சொன்னேன், ஜூமில் தான் சொன்னேன் கௌசிக் சார்கிட்ட. ஒரு 10 நிமிஷம் கதை கேட்டார், கண்டென்ட் கேட்டுட்டு இது படமாக பண்ண போகிறீங்களா இல்லை எதுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. சார் இது வந்து படத்துக்கு தான் பண்ணியிருக்கேன், நான் படமாக பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. சரி நான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணி இதை வந்து சிஜி சார்ட்ட சொல்லியிருக்கேன், கண்டென்ட் கேட்டோடனே அவர் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வெப்சீரிஸாக பண்ணணும் அப்படின்னாங்க. நான் வந்து கொஞ்சம் போராடி பார்த்தேன், இல்லை சார் எனக்கு படம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, இது செம்மையாக பண்ணிடுவோம். இல்லை சார் கண்டென்ட் செம்மையாக இருக்குது, மிஸ் பண்ண வேணாம், நம்ம வெப்சீரிஸாக பண்ணுவோம் சார். வெப்சீரிஸாக நம்ம இமீடியட்டாக மீட் பண்ணுவோம்னாங்க. இமீடியட்டாக சிஜி சாரை போய் பார்த்தேன். ஸோ கதையாக ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னேன், சொன்னோடனே அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு, இதை பண்ணுவோம் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருங்க நான் மேலே பேசிடுறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த செங்கலம் இங்கே வந்து இப்படி நிற்கிறது, இன்றைக்கி வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு நாங்கள் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம்னா அதுக்கு வந்து ZEE5 சிஜி சார்க்கோ, கௌசிக் சார், சாம் சார் மூணு பேர் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் எனக்கு. செகண்ட் வந்து ப்ரொடியூசர் அபி சார், இப்போ வரல அவர், சில வந்திருக்க வேண்டியதை அவர் இன்னும் ரீச் ஆக முடியல, வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஜ் போயிருக்காங்க. ஸோ அபி சார்க்கு வந்து ஒரு பெரிய நன்றி. வேற ஒரு தயாரிப்பாளர், அதாவது அபி சார் வந்து அப்படின்னா நிறைய தமிழ்நாடு முழுவதும் நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, நிறைய வேறு வேறு ப்ரொடியூசரோட ஜாயின் வென்ச்சராக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது அபி அண்ட் அபி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவர் இண்டிவிஜுவலாக தனியாக பண்ணுற ப்ராஜெக்ட், ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் உண்டாகட்டும், இந்த விழாவுக்கு வந்ததற்கான முதல் காரணம் எஸ்ஆர் பிரபாகர் தான், பிரபுக்காக தான் வந்தேன் நான். ரெண்டாவது ZEE5. ஆனால் இங்கே வந்ததுக்கு பின்னால் பார்த்தா எல்லாமே ரொம்ப நெருக்கமான ஆட்களாக இருக்காங்க. இர்ஃபான் மாலிக் இருக்கார், எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னுடைய நண்பர் அவர். அப்புறம் மேடையில் இருக்கிற நிறைய பேர் வந்து நான் ரசித்தவர்களாகவும் என்னை ரசிக்கிறவங்களாகவும் இருக்காங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கவிதா சொன்னது மாதிரி 80களில் வந்து சரிதா மேம் அவருடைய திரைப்படங்கள்னால் அது ஒரு ஆளுமை. அது அதுபோல் இன்றைக்கி எல்லாம் வந்து ஸ்கிரிப்டே எழுத முடியல, ஒரு
படம் கீழ்வானம் சிவக்கும் மாதிரியான ஒரு படம் சரிதான்ற ஒரு நடிகையை மையப்படுத்தி எழுதப்படுது அப்படின்னா இன்றைக்கி அப்படி ஒரு ஸ்கிரிப்டே கிடையாது. ஹீரோயின் ஒரு எட்டு ஸ்கிரிப்டே எழுதுறதில்லை. அவங்க எந்த படத்தும் நடித்தாலும் சரி, பாலச்சந்திர சாருடைய எந்த படங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அச்சமில்ல அச்சமில்ல எடுத்தாலும் சரி, எல்லா படங்களையும் அவங்களுடைய அந்த பார்வையாக சிவாஜி சாருக்கு முன்னாடி நின்று பயமில்லாமல் நடித்த ஒரு நடிகைனா அவங்களால தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ரசித்தது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடிமகன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று டைரக்ட் பண்ணுறதா இருந்தேன், நானே நடி